சார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கொண்ட பொழுது படிப்படியாக மது ஒழிக்கப்படும் என்று சொன்னார். அந்த கொள்கையில் அவருக்கு பிடிச்சிருக்குது அந்த கருத்து சொன்னார். அந்த ஆரம்பம் இதுதான் ஆரம்பம். அது படிப்படியாக வலுப்பெற்று இப்படி புயல் வலுப்பெற்று தானே அந்த மழை புலி அது மாதிரி இன்றைக்கு புயல் கிளம்பிக்கிட்டது. அது எப்படி விளாசுன்னு பொறுத்திருந்தோம். இது திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியில் அப்படி தான் பார்க்கணும். திராவிட மாடல் ஆட்சியில் இன்றைக்கு இந்த பொதுக்கூட்டத்துக்கு மட்டும் இல்லை அண்ணா திமுக நடத்துகிற ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லை. ஸ்டூல் போட்டு தான் ஏறி ஆர்ப்பாட்டம் நடத்தினார். ஊடகத்தில் பத்திரிகையிலும் பார்த்தீங்கன்னா நகரத்தில் அண்ணா திமுக சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். அரசு கண்டிச்சு அனுமதி கொடுக்கல. வெறும் பெஞ்சு மேலே ஏறி தான் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இதே அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 36,000 போராட்டங்கள் எல்லா கட்சியுமே அதுவும் இல்லாத பல தனியார் மூலயமா இன்றைக்கு போராட்டம் நடத்தினாங்க. யார் போராட்டம் நடத்தினாலும் முறையாக நடத்திக்கிட்டு அத்தனை பேருக்குமே அனுமதி கொடுக்கப்படும். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. எதிர்கட்சிக்கும் அனுமதி இல்லை, மற்ற கட்சிகளுக்கும் அனுமதி கிடையாது. எல்லாமே ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி மாநாடு நடந்தாலும் சரி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தாலும் சரி ஒரு பொதுக்கூட்டம் நடந்தாலும் தடை பண்ணுறது தான் இந்த ஆட்சியுடைய நோக்கம். இதையெல்லாம் வருகின்ற 2026 தேர்தலே மக்கள் பார்த்து கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் தகுந்த தண்டனையை இந்த ஆட்சியாளர் கொடுக்கணும். ஏங்க இன்னும் இதே அறிவிக்கல. அது என்னதான் சொல்றேனே, இன்னும் 1.5 காலம் இருக்குது. 1.5 காலத்தில் எப்படி எது நடக்கும்னு யாருக்கும் தெரியும். புரியுதா? அதனால் ஏசியமாக பதில் சொல்ல முடியும். ஒரு அரசியல் கட்சி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கனவு கண்டுட்டுருக்காங்க. எல்லா அரசியல் கட்சியுமே ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதால் அதனுடைய விருப்பம். ஆனால் இது யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது மக்கள் முடிவு செய்வார். மக்களுடைய கையில் தான் இருக்குது. இதையெல்லாம் வந்து வெளிப்படையாக யாரும் பேச முடியாது. எதாவது வெளிப்படையாக பேசணும் அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்குது. நம்பகத்தன்மை வேணுங்கள எல்லாத்துலேயும் சார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கண்ட பொழுது படிப்படியாக மது ஒழிக்கப்படும் என்று சொன்னார். அந்த கொள்கையில் அவருக்கு பிடிச்சிருக்குது அந்த கருத்து சொன்னார். அது இப்போதான் ஆரம்பத்துக்கு அச்சாணி போட்டீங்களே, நீங்களா சொல்லிட்டு இருக்கீங்களே. விடுதலை சிறுத்தை ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போது என்ன ஆகுது? ஆரம்பம் இப்படித்தான் இருக்கும். அந்த ஆரம்பம் இதுதான் ஆரம்பம். அது படிப்படியாக வலுப்பெற்று இப்படி புயல் வலுப்பெற்று தானே அந்த மழை புலி அது மாதிரி இன்றைக்கு புயல் கிளம்பிக்கிட்டது. அது எப்படி விளாசுன்னு பொறுத்திருந்துப்போம். அது அது மத்திய அரசாங்கம் கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்படியா? மத்திய அரசாங்கத்துக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லை. புரியுதுங்களா? அவர் 5 காலம் முடிஞ்சிட்டது. அதனால் மாற்றுவாங்களா, இவராக தொடர்வாரா, புதிய கவர்னர் வருவாரா என்பதெல்லாம் மத்திய அரசாங்கம் எடுக்கின்ற முடிவு. நமக்கு எப்படி தெரியும்? அதுதான் நான் ஏற்கனவே நான் கண்டனம் தெரிவித்து அறிக்கை விட்டேன். உங்கள் டிவிலையும் பத்திரிகையிலையும் எல்லாம் வந்துடுதே. அதான் சொல்கிறேன், ஒவ்வொருக்கும் ஒரு கொள்கை இருக்குங்க. ஒவ்வொருக்கும் ஒரு கொள்கை இருக்கும். அந்த கொள்கை இது ஒரு சுதந்திர நாடுங்க. ஒரு சுதந்திர நாடு சுதந்திரமாக பேசுகிறாங்க, அவ்வளவுதான். அது வருமா வராது என்பது அது பிறகு பார்த்து. அனைத்து பத்திரிகைகளுக்கும் உடனுக்கு நன்றி.